அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் வரமுத்துல்லாஹி தாலா பர்காத்தகு முஸ்லீம்கள் நேற்று இன்று நாளை என்கின்ற தலைப்பின் மூலமாக வரலாற்றிலே என்னவெல்லாம் சம்பவங்கள் நடைபெற்றது முஸ்லீம்களுடைய ஆட்சியிலும் அதற்கு தொடர்ந்து சிப்பாய் புரட்சி அதுக்கு தொடர்ந்து அதனை தொடர்ந்து நாடு விடுதலை நாடு பிளவு சமஸ்தானங்கள் இணைப்பு என்கின்ற பல்வேறு விஷயங்கள் அதாவது சமூக தலத்திலே பணியாற்றக்கூடிய எல்லா தரப்பு மக்களும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய அறிந்திருக்க வேண்டிய இந்த வரலாற்று விஷயங்கள் குறித்து நாம் பார்த்தோம் இப்போ இந்த வரலாற்று சம்பவங்களில் நாம் இறுதியான பகுதிக்கு வந்திருக்கிறோம் இதுக்கு அப்புறம் இன்ஷா இன்றைக்கு பிறகு நாளையிலிருந்து நாம் இன்றைய நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் இதற்கு அடுத்தபடியாக நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இந்த கடந்த கால வரலாற்றுக்களினுடைய இறுதி வடிவமாக இறுதி சம்பவமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் கான்ஸ்டியூஷன் இந்த அரசியல் சாசன சட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டது அதில் என்னென்னவெல்லாம் அந்த அரசியல் நிர்ணய சபையிலே விவாதங்கள் நடைபெற்றது என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நாடு பிளவுக்கு முன்பாக ஏற்கனவே நம்ம அந்த நாடு பிளவு என்கின்ற அந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்குறப்போ அரசியல் அதாவது இடைக்கால அரசு இன்ட்ரிம் கவர்மெண்ட் என்று முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் சேர்ந்து இடைக்கால அரசை ஏற்படுத்தி நடத்தி வந்தது கல்வி பல்வேறு சிக்கல் நிலவியது இரு இருதரப்பாருக்கும் மத்தியிலே பல்வேறு சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியிலேயே அந்த இடைக்கால அரசு நடைபெற்று வந்த நேரத்தில் அந்த இடைக்கால அரசுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கக்கூடியது இந்த அரசியல் நிர்ணய சபையை அமைத்து அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இடைக்கால அரசினுடைய முக்கியமான வேலை அதன் அடிப்படையில் அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய அரசியல் நிர்ணய சபைக்கான தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் பல்வேறு அமைப்புகளின் சார்பாக பல்வேறு முஸ்லீம் லீக்கின் சார்பாக காங்கிரசின் சார்பாக பல்வேறு கட்சிகளின் சார்பாக தங்கள் பிரதிநிதிகளை நிறுத்தி வெற்றி பெற வைத்து அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு கொண்டு வருவதற்கான வேலைகள் நடைபெறுகிறது இந்த நேரத்தில் நாட்டில் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களான தலித்து மக்களினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு செல்லுவதற்கான தேர்தலில் வாய்ப்பளிக்காமல் வாய்ப்பு கிடைக்காமல் அவர் வந்து தனித்து விடப்படுகிறார் அதாவது அம்பேத்கருடைய நிலை அன்றைக்கு எப்படி இருந்தது என்றால் கடந்த காலங்களில் வரலாற்றிலே அம்பேத்கருக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள உறவு அம்பேத்கர் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் ஆற்றிய பணிகள் என்பது குறித்து நாம் பார்த்தோம் என்றால் அது நீண்ட வரலாறு வரலாற்றிலே அந்த மக்களுக்கு ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்களாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த மிக அற்புதமான ஒரு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கடுமையான போராட்டங்கள் அரசியல் தளத்திலே வெள்ளையர்களோடும் காங்கிரஸ் கட்சியினோடும் கடுமையான போராட்டங்கள் காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் பிறகு அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் நின்றது போன்ற பல்வேறு சம்பவங்கள் வரலாற்றில் நடைபெற்றிருக்கிறது இந்த முக்கியமான இப்படி போராட்டம் அதாவது தன்னுடைய வாழ்க்கையே முழுமையாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுக்கு அரசியல் உரிமை கிடைக்க வேண்டும் சமூக தளத்திலே அவர்களும் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்த தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அப்படி அர்ப்பணித்து செயலாற்றி வந்து கொண்டிருந்த நேரத்தில் நாட்டினுடைய விடுதலை அதனை தொடர்ந்து முக்கியமாக அரசியல் சாசன சட்டம் வடிவமைக்கக்கூடிய தேர்வு நடைபெற இருக்கிறது இதுதான் மிக முக்கியமான ஒரு இடம் இதுவரைக்கும் அவர்கள் பணியாற்றி வந்ததிலிருந்து அதனுடைய உச்சகட்டம் என்று சொல்லக்கூடியது இந்த அரசியல் சாசன சட்டம் இதில் எவற்றை அவர் சேர்த்துவிட்டு செல்கிறார்களோ அதன் மூலமாக அந்த சமூகத்து மக்களுக்கு பயனளிக்கும் என்பதை டாக்டர் அம்பேத்கர் உணர்ந்திருந்தார் ஆனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் வாய்ப்பு மறுக்கப்பட்டது பல்வேறு அரசியல் கட்சிகளின் சார்பாக அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த அரசியல் நிர்ணய சபைக்கு செல்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது இப்படி இந்த செய்தி வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறது என்கின்ற செய்தி முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் ஜின்னா அவர்களுடைய காதுக்கு செல்கிறது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேதை அங்கே செல்ல வேண்டும் என்பதை உறுதி எடுத்துக்கொண்ட ஜின்னா அவர்கள் வங்காளத்திலிருந்து முஸ்லிம் லீக்கின் சார்பாக முஸ்லிம் லீக்கினுடைய உறுப்பினராக டாக்டர் அம்பேத்கரை தேர்வு செய்து அரசியல் நிர்ணய சபைக்கு முஸ்லிம் லீக் அனுப்புகிறது ஜின்னா அந்த முடிவெடுத்து அரசியல் நிர்ணய சபைக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அனுப்புகிறார்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டதற்கு பிறகும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முஸ்லிம் லீக்கின் சார்பாக வந்துவிட்டார் என்பதை உணர்ந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி அவரையே அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக்குகிறது முதல்ல அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதுக்கு காங்கிரஸ் தான் காரணம் ஆனா பிறகு முஸ்லீம் லீக்கினுடைய வேட்பாளராக ஜின்னா விட்ட அம்பேத்கர் வந்துட்டார் வந்ததற்கு பிறகு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அரசியல் நிர்ணய சபைக்கான தலைவராக நியமித்து கூட இன்னும் ஒரு அஞ்சு பேரை சேர்க்கிறாங்க அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கோபாலசாமி கோபாலகிருஷ்ண ஐயங்கார் டாக்டர் முன்ஷி சாதுல்லா அசாமை சேர்ந்த ஒரு சாதுல்லா அதாவது நான்கு பிராமணர்கள் ஒரு தலித்து ஒரு முஸ்லீம் ஆறு பேர் இது கொண்ட அரசியல் நிர்ணய சபைக்கான கமிட்டி வடிவமைக்கக்கூடிய அந்த அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய கமிட்டி அமைக்கப்படுகிறது அப்ப அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய வரைவுக்குழு இந்த வரைவுக்குழுக்கு தலைவர் தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர்களுக்கு தலைமையில் ஆறு பேர் சேர்ந்து அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சுட்டு வர்றாங்க எந்தெந்த சட்டத்தை சேர்க்கலாம் எந்தெந்த சட்டத்தை நீக்கலாம் என ஏற்கனவே அது பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்துச்சு இல்லையா அதுக்காக என்ன பண்றாங்க உலக நாடுகளினுடைய சட்டங்கள் எல்லாவற்றையும் அம்பேத்கர் படிக்கிறார் நம்மளுடைய மண்ணுக்கு தகுந்தார் போல இங்க வாழக்கூடிய மக்களுக்கு தகுந்தார் போல எந்த சட்டம் சரியான சட்டமாக இருக்கும் எதை கொண்டுட்டு வரலாம் கொண்டுட்டு வரலாம் இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கலாம் தேர்தல் எப்படி நடத்தலாம் சிறுபான்மை மக்களுக்கு எப்படி உரிமை கொடுக்கலாம் மத வழிபாட்டு தலங்களை எப்படி பராமரிப்பது கல்வியை எப்படி இப்படி எல்லாத்தையும் அந்த அரசியல் சாசன சட்டத்திலே வடிவமைக்கக்கூடிய வேலைகள் நடைபெற்று வருகிறது அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்தல் மூலமாகத்தானே தேர்வு செஞ்சு தேர்வு செய்யப்பட்டார்கள் அப்ப அந்த தேர்தல் மூலமா வந்துருங்க உங்கள பாத்தீங்கன்னு சொன்னா அன்னைக்கு வந்துட்டு முஸ்லீம்களுக்கு இருபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்துச்சு அரசியல் மாகாணங்களுக்கான தேர்தல் அதே தான் இதுக்கும் கடைபிடிச்சாங்க நம்ம அரசியல் நிர்ணய சபைக்கும் அப்ப அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலமாக பல்வேறு மக்கள் வந்திருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் அம்பேத்கர் அப்படி மில்லத் அவர்களும் வந்திருக்கிறார்கள் இப்போ இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய விவாதம் அணுதினமும் டெய்லி நடக்குது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க ஒவ்வொரு சமூக மக்களுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது கருத்தை சொல்கிறார்கள் அது குறித்து வைக்கப்படுகிறது முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து இருந்து முஸ்லிம்களுக்கான நல்லா கவனிச்சுங்க முஸ்லிம்களுக்கான ஒதுக்கீட்டின் மூலமாக முஸ்லிம்களுக்கான சொல்லக்கூடிய இருபத்தி ஐந்து விழுக்காடு அரசியலில் இடஒதுக்கீடு இருந்தது முஸ்லிம் தொகுதிகளில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியம் முஸ்லிம் தொகுதிகளிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்துட்டு முஸ்லிம்களுக்கான கோரிக்கையை வைக்கிறாங்க இல்ல ஜனநாயகம் ஏன்னா ஆட்சி முறையே மாறப்போகுது இல்லையா ஜனநாயகம் வரப்போகுது ஜனநாயகம் மக்களாட்சி தத்துவம் மக்களுக்கு உரிமைகள் மனித உரிமைகள் இதெல்லாம் பேசப்படுகிறது அப்பதான் இதெல்லாம் பேசப்படுகிறது அப்ப தேர்தல் நடத்துறது எந்த வழிமுறையை நம்ம கையாளலாம் உலக நாடுகள்ல தேர்தல்கள் எப்படி எப்படி நடக்குது இது எல்லாத்தையும் வடிவமைச்சு கொண்டுட்டு வரதுக்குண்டான வேலை நடக்குது விவாதம் நடைபெற்று ஒன்னு ஒன்னா சேர்த்துட்டு வர்றாங்க இப்படி விவாதம் நடைபெற்று கொண்டு தான் இடையிலே இந்த நாடு பிளவு என்கின்ற மோசமான சம்பவம் நடக்குது நாடு அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இந்த திடீர்னு இந்த ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்பட்ட மோதல் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் ஏற்பட்ட மோதல் நான் முன்னாலே சொன்ன மாதிரி நேரு அவர்களுடைய அந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக தடாரன்று எடுத்த முடிவின் காரணமாக பிளந்துடுச்சு இப்ப என்ன ஆச்சு அப்படி சொன்னா நாடு பிளவிற்கு பிறகு ஏற்பட்ட கலவரங்கள் அதனால் ஏற்பட்ட மனஸ்தாபதங்கள் அதனால் ஏற்பட்ட குரோதங்கள் ஒருவரை ஒருவர் சாடி கொள்வது அதற்கு முஸ்லீம் லீக் தான் காரணம் முஸ்லீம் லீக் முஸ்லீம்கள் தான் காரணம் காங்கிரஸ் தான் காரணம் அவர்கள்தான் காரணம் இவர்கள் தான் காரணம் என்கின்ற பல்வேறு மட்டங்களிலே நடைபெற்ற சிக்கல்கள் இப்படி ஏகப்பட்ட மன மனக்குழப்பங்களுக்கு நடுவே மீண்டும் அரசியல் நிர்ணய சபை கூடுகிறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருங்கிணைந்த இந்தியா பகுதிக்கான அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய விஷயமாக விவாதம் நடைபெற்று வந்தது இடையிலே நாடு பிரிவினை என்கின்ற ஒரு சம்பவம் நடக்கிறது அதில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்களுக்கு அடுத்து இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய விவாதம் மீண்டும் தொடர்கிறது அப்படி தொடர்கின்ற நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்தின் சார்பாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே வந்திருந்தவன்ல முக்கால்வசி பேத்த காணும் முஸ்லிம்கள் சார்பாக முஸ்லிம்களுடைய தொகுதியில் தேர்வு செய்யப்பட்ட வந்தவர்களில் முக்காவாசி பேர் பாகிஸ்தானுக்கு போயிட்டான் அப்ப இங்க யாருமே இல்ல முக்காவாசி பேர் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார்கள் யாருமே இல்லாத நேரத்துல முஸ்லிம்களுக்கான பிரச்சனைகளில் முஸ்லிம்களுக்கான உரிமைகளில் அந்த அரசியல் நிர்ணய சபையில் குரல் கொடுப்பதற்கு யாரும் ஆள் இல்லை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையா போயிடுச்சு அன்னைக்கு யாரெல்லாம் அரசியல் தளத்துல இருந்தார்களோ கோலோச்சி இருந்தார்களோ வழக்கறிஞர்களாக அறிவுஜீவிகளாக முஸ்லிம்கள் மட்டத்தில் இருந்தார்களோ செய்யப்பட்டு வந்திருந்தார்களோ அவர்கள் முக்கால்வாசி பேர் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டார்கள் குரல் கொடுப்பதற்கோ தலைமை ஏற்றுச் செல்வதற்கோ யாருமே இல்லாத நிலையில் கண்ணியத்திற்குரிய மில்லத் அவர்கள் முன் வந்தார்கள் அவர்கள் ஏற்று வந்தார்கள் அப்பதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உருவாக்கப்பட்டுச்சு சென்னையில வச்சு உருவாக்கப்பட்டு அவர்கள் வந்துட்டு நான் வந்து தலைமை ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னுக்கு வந்தாங்க அதுல என்ன ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் சொன்ன இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய வந்துட்டு உப்புமா கட்சி தொடங்கிக்கிட்டே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு கட்சி வருது அது வந்து முஸ்லீம்கள் தரப்புல இருந்து முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்தில் ஒரு கட்சி வருது அப்ப அன்னைக்கு யாருமே முன் வர வருவதற்கு துணியாத ஒரு நேரம் முன் வந்து துணிகிறார் என்றால் தற்கொலைக்கு சமமான காலம் அன்னைக்கு இருந்த காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை கூட நீங்கள் கண்டுபிடிக்க இயலாத நிலை இருந்தது நாடு பிரிவினைக்கு பிறகு இந்திய முஸ்லிம் இந்தியாவில் வாழ்ந்த முஸ்லிம் சமூகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு ஒருவர் கூட இல்லாத நிலையில் கண்ணியத்திற்குரிய காகிதம் மில்லத் முன் வந்தார்கள் அரசியல் நிர்ணய சபை மீண்டும் தொடர்கிறது இப்ப தொடர்கின்ற நேரத்தில் அதுல இருந்த பாதி பேர் காணாமா மிச்சம் மீதி இருந்தா பாருங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மிச்சம் மீதி இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஏற்கனவே பிளவிற்கு முன்பாக முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகின்ற போது இடஒதுக்கீடு பசுவதை சட்டம் கல்வி மதக்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் பொது சிவில் சட்டம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற நேரத்தில் அவர்கள் வீரியமாக குரல் கொடுத்தார்கள் யாரு இந்த மிச்ச மீதி மிஞ்சி இருக்கிறாங்க பாருங்க நாடு பிளவுக்கு பிறகு அங்க போகாம மிச்சமீதி இருந்தவங்க ரொம்ப வீரியமா கொடுத்தாங்க இல்ல எங்களுக்கு இது போன்ற சட்டம் வேணும் பொது சிவில் சட்டம் நம் நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு வீரியமா கொடுத்தாங்க அது இந்த இடஒதுக்கீடு இல்ல இதுல அந்த அரசியல் நிர்ணயம் அரசியல் சாசன அரசியல் அதிகாரத்துல இடஒதுக்கீடு இருக்கு பாருங்க இருபத்தஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்வாங்க இல்லையா இந்த இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்று பிரிவினைக்கு முன்பாக குரல் கொடுத்த முஸ்லிம் லீக்கினுடைய உறுப்பினர்கள் முஸ்லிம் தொகுதிகளில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு வந்தவர்கள் பிரிவினைக்கு பிறகு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று குரல் கொடுத்தார்கள் ஒரு பிரிவினை எப்படி ஆளை மாத்தி பாருங்க காரணம் என்ன பயம் நம்ம சொன்னோம் சொன்னா நம்ம மேலேயே அந்த முத்திரை குத்தப்படும் இவரும் வந்துட்டு அந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஆளோ முஸ்லிம்களுக்கு ஆதரவா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது போன்ற ஒரு தோரணையை அன்றைக்கு ஏற்படுத்தி இருந்தது அப்ப அன்னைக்கு என்ன அவங்க இந்த இசட் எஸ் லாரின்னு ஒருத்தர் நசூருதீன் அகமதுன்னு ஒருத்தர் இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்கன்னா முஸ்லீம்களுக்காக ஒதுக்கப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து தேர்வு செய்யப்பட்டு வந்தவர்கள் அவர்கள் வந்து அரசியல் நிர்ணய சபையில் என்ன சொல்றாங்கன்னா முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை கம்யூனல் ரெப்ரேஷன் தேவையில்லை என்று குரல் கொடுக்கிறார்கள் இதை பார்த்தோன்னே காயிதை மில்லத்துக்கு பெரிய அதிர்ச்சி என்னடா நம்ம ஏற்கனவே முக்கா அதாவது மொத்த இருந்ததுல முக்காவாசி அங்க போயிடுச்சு எஞ்சி இருக்கிறது கொஞ்சம் பேர் இந்த எஞ்சி இருக்கிற கொஞ்சம் பேரத்திலேயே இவன் இங்க இப்படி குரல் கொடுக்கறாங்களே என்ன செய்யறது என்று தேய்த்து போன காய்தே மில்லத் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் வந்து முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் மிக தெளிவாக விளக்கி சொல்கிறார் அது பொது சிவில் சட்டமாக இருக்கட்டும் மதக்கல்வியாக இருக்கட்டும் பசுவதை தடைப்பு சட்டமாக இருக்கட்டும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் ஏன்னா அன்னைக்கு நாடு விடுதலைக்கு அந்த பிரிவினைக்கு முன்பு வரைக்கும் அரசியல் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்து விழுக்காடு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கம்யூனல் அடிப்படையில் வேலை வாய்ப்புகளிலும் மத்திய அரசு வேலை வாய்ப்புகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு இது ரெண்டும் இருந்துச்சு இப்ப இந்த ரெண்டையும் தொடர்றதா அப்படிங்கறது சம்பவம் பிரச்சனை வருகிறது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த பட்டேல் அவர்களும் இருக்கிறார் இருந்து இந்த விவாதத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் முஸ்லிம் லீக்கின் சார்பாக தேர்வு செய்யப்பட்டவர்களே இடஒதுக்கீடு வேண்டாம் என்று குரல் கொடுக்கிறார்கள் ஒரு பக்கம் சென்னையில் இருந்து போயிருந்த கண்ணியத்துக்குரிய மில்லத் அவர்கள் அவர் தெளிவாக விளக்கி பேசுகிறார் அதாவது என்ன அரசியல் சாசன சட்டம் வந்துட்டு எப்படி செயல்படணும் இப்ப ஜனநாயகத்தினுடைய மாண்புகள் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்றால் அந்த எல்லா தரப்பு மக்களினுடைய உண்மையான பிரதிநிதிகள் அரசியல் சாசன சட்டத்தை சட்டம் செயல்படுத்துகின்ற இடமான பாராளுமன்றத்துக்கு வரணும் அப்படி வந்தால்தான் ஜனநாயகம் சரியாக செயல்படுகிறது என்று அர்த்தம் ஏராளமான மொழி பேசக்கூடிய மக்கள் இன மக்கள் வாழ்கிறார்கள் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மத சார்ந்த மக்களும் வாழ்கிறார்கள் அப்படி வாழுகின்ற நேரத்தில் அவர்களுக்கான கோரிக்கைகளை அவர்களுடைய பிரச்சனைகளை சரியான இடத்தில் பாராளுமன்றத்தில் முடிவு எடுக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய பாராளுமன்றத்தில் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையான பிரச்சனைகளை எடுத்து சொன்னால் மட்டும்தான் ஜனநாயகத்தினுடைய மாண்புகள் அந்த மக்களை சென்றடையும் அப்படி இல்லை என்றால் அது ஜனநாயகம் என்பதே கேலி கூத்தாகிவிடும் அதற்கு இந்த இடஒதுக்கீடு சிறுபான்மை சமூகத்திற்கான இடஒதுக்கீடு என்பது அவசிய தேவை அதை நீங்கள் எடுத்து விடக்கூடாது அதை நீங்கள் தடுத்து விடக்கூடாது இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்கின்ற கண்ணியத்துக்குரிய காகிதம் மில்லத் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பட்டேல் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்க ஏற்கனவே பாகிஸ்தான் வேணும் பாகிஸ்தான் வேணும் நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போராடியதனுடைய விளைவாக அதை பிரிச்சு கொடுத்தாச்சு இப்ப மீண்டும் ஏன் உங்களுக்கு இடஒதுக்கீடுன்னு நீங்க கேக்குறீங்க நீங்க தான் நீங்க நவாபு பரம்பரை ஆயிரம் வருஷம் இந்த நாட்டை ஆண்ட சமூகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க வந்துட்டு இடஒதுக்கீடு கேட்டா அது நியாயமா இருக்குதா உங்களுக்கு என்கின்ற தோரணையில் அவர் பேசுகிறார் அதற்கு மீண்டும் விளக்கி சொல்கிறார் ஜனநாயகம் சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அனைத்து தரப்பு மக்களுடைய உண்மையான உண்மையான பிரதிநிதிகள் ரொம்ப முக்கியமாக அனைத்து தரப்பு மக்களுடைய பாராளுமன்றத்துக்கு வர வேண்டும் அதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் பட்டேல் அவர்கள் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்களை கடுமையாக எச்சரிக்கிறார் மீண்டும் மீண்டும் நீங்கள் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட கோரிக்கையை எழுப்பினீர்கள் என்றால் முஸ்லிம் சமூகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக நான் மாறிவிடுவேன் என்று அவர் சொன்ன வார்த்தை அரசியல் நிர்ணய சபையில் பேசிய பேச்சுக்கள் அடங்கிய வரலாற்று குறிப்புகளிலே இன்று அளவுக்கும் பதிவாகி இருக்கிறது பொது சிவில் சட்டம் வருகிறது பொது சிவில் சட்டம் வருகின்ற நேரத்தில் அப்போதும் கண்ணியத்து இதை பற்றி எல்லாம் கவலையே படவில்லை இந்த எதிர்ப்புகளை பற்றி இந்த மிரட்டல்களை பற்றி எல்லாம் கவலையே படாத கண்ணியத்துக்குரிய காயிதம் இல்லாதவர்கள் பொது சிவில் சட்டம் வருகின்ற நேரத்திலும் சொல்றார் ஒவ்வொரு மதத்துக்கும் சில சட்டங்கள் இருக்குது உலகத்திலேயே இந்து மதத்துக்கும் இஸ்லாமிய மதத்துக்கும் தான் சட்டங்கள் இருக்கிறது இப்படி சட்டங்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்து கூறிய சட்டங்கள் அவர்களுக்கு முறையாக செயல்படுத்தப்படணும் இஸ்லாமியர்களுக்கு உள்ள சட்டங்கள் ஷரிய சட்டங்கள் அது முறையாக செயல்படுத்தப்படணும் ஒரு சட்டம்னு கொண்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு தரப்பு மக்களையும் பாதிக்கும் அதனால அது வந்து நம்முடைய நாட்டுக்கு ஏற்புடையது அல்ல மாறாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பார்சிகள் இருக்கிறார்கள் பௌத்தர்கள் இருக்கிறார்கள் இப்படி ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு சட்டம் என்பது எல்லா மக்களுக்குமான ஒரு சட்டம் என்பது இந்த மண்ணிற்கு பொருந்தாது என்கின்ற வாதத்தையும் கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே வைக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா மதக்கல்வி வருகிறது பள்ளிக்கூடங்களிலே தொடக்க பள்ளிக்கூடங்களிலே மதம் சார்ந்த கல்வியை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கருத்து வருகின்ற நேரத்தில் பிற உறுப்பினர்கள் எதிர்க்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லாதவர்கள் ஆதரிக்கிறார்கள் ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு குழந்தைக்கு அந்த மதத்தினுடைய தத்துவங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற போதுதான் அது உண்மையான மனிதனாக மாறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் நீங்கள் தொடக்கத்திலேயே மதக்கல்வியை சொல்லிக் கொடுப்பதை ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதை தடுத்தீர்கள் என்றால் அந்த குழந்தையை எப்படி சரியான ஒரு மனிதனாக மாற முடியும் ஆக அடிப்படையில் ஆரம்பத்தில் தொடக்கத்தில் மதக்கல்வியை சொல்லிக் கொடுப்பது அவசிய தேவை என்று சொல்கிறார் கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத் அதையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள் இப்படி எல்லா வகையிலும் கடுமையான சிக்கலை சந்தித்து இறுதியாக கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தினுடைய வாதம் அங்கே எடுபடவில்லை காரணம் இந்த மாறிய சூழல் நாடு பிளவு என்கின்ற இந்த மோசமான சூழலின் காரணமாக ஏற்பட்ட தாக்கம் அங்கே முஸ்லிம் சமூகத்தினுடைய எந்த குரலும் அங்கே ஏற்கப்படவில்லை ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்திருந்த இடஒதுக்கீடு தொடர்பான அத்துணை விஷயங்களும் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியா குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டது அரசியல் சாசன சட்டம் செயலுக்கு வந்தது அதுவரையிலும் இடஒதுக்கீடு போன்ற அத்துணை உரிமைகளும் இருந்த முஸ்லீம் சமூகத்திற்கு அதற்கு பிறகு அது நிறுத்தப்பட்டது இதுதான் வந்துட்டு வடிவமைக்கிற நேரத்தில் அரசியல் வடிவமைக்கிற நேரத்துல இந்த சம்பவம் நடந்துச்சு பாருங்க பிரிவினைங்கிற சம்பவம் அந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப நம்மளுடைய குரல் குரல்கள் அந்த நேரத்தில் ஒழிக்கப்பட்டிருக்கணும் அந்த அரசியல் சாசன சட்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் சட்டம்தான் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு ஒரு விஷயத்தை நம்ம நல்லா நாங்கள் சிறுபான்மை மக்களுடைய காவலர்கள் எங்கள் பிணத்தின் மீது ஏறி நடந்துதான் சிறுபான்மை மக்களை சென்றடைய டயலாக் விடுவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்ற வார்த்தை ஒரு சிறுபான்மை சமூகத்திற்கு அது முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும் எந்த சமூகமாக இருக்கட்டும் காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல இந்துக்கள் சிறுபான்மை மக்கள் அப்ப ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த மக்களுக்காக இருந்தாலும் சரி அவர்களுக்கான பாதுகாப்பு என்பது சட்டம்தான் பாதுகாப்பு அரசியல் சாசன சட்டம்தான் பாதுகாப்பு அப்படி அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கின்ற நேரத்தில் நம்மளுடைய வாதங்கள் எடுபடாமல் போனதற்கு காரணம் அந்த நேரத்தில் நாடு அந்த அந்த நாடு பிளவு என்கின்ற சம்பவம் நடைபெற்றதனுடைய விளைவாகத்தான் அதில் எதை சொன்னாலும் சரி அது மறுத்து பேசப்பட்டது அதனுடைய குரல்கள் அடக்கப்பட்டன அதனால் கண்ணியத்துக்குரிய காகிதம் அவர்கள் போராடி பார்த்துவிட்டு எதுவுமே நடைபெறவில்லை என்பதோடு ஒதுங்கிக் கொண்டார்கள் நாடு பிரிவினைக்கு பிறகு நடைபெற்ற அந்த விபரீதமான சம்பவங்களை தொடர்ந்து அதனுடைய தாக்கத்தை அதனுடைய தாக்கம் குறையாமல் இருந்த நேரத்தில்தான் இந்த அரசியல் நிர்ணய சபை கூடி அரசியல் சாசன சட்டத்தை முடிவு செய்தது அந்த நேரத்தில் சிறுபான்மை சமூகத்தின் சார்பாக அடிப்படை உரிமைகள் கோரி வைக்கப்பட்ட கோரிக்கைகள் கூட மறுக்கப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டம் அமலுக்கு வந்து இந்தியா குடியரசு நாளாக குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது அதைத்தான் குடியரசு நாளாகவும் நாம் கொண்டாடுகின்றோம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த நேரத்தில் அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய ஒரு அந்த குழு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே பாராளுமன்றத்தில் இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்தை பதிவு செய்தார்கள் அதாவது இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை பற்றிய ஒரு கருத்தை அந்த அவையிலே பதிவு செய்தார்கள் என்ன சொன்னார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அவர் சொல்றாரு நாடு பிரி விடுதலை கிடைத்திருக்கிறது இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்திருக்கிறது அப்படி விடுதலை கிடைத்த நேரத்தில் ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்த இந்தியா பிளவுபட்டு இருக்கிறது பிளவுக்கான காரணம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த பிளவின் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்கள் இரு சமூகங்களிலும் அதாவது மூன்று சமூகங்களிலும் மிக பெருவாரியான பாதிப்புகளை சந்தித்த மக்களாக இருந்து வருகிறார்கள் அந்த பாதிப்புகள் என்பது புறையோடி போன பாதிப்புகளாக இருக்கிறது அவ்வளவு எளிதாக மறக்கக்கூடிய பாதிப்புகளாகவும் இல்லை ஆனாலும் மாறிய சூழலில் அதற்கு பிறகு பிரிவினைக்கு பிறகு மாறிய சூழலில் இந்தியா குடியரசு போகின்ற நேரத்தில் இந்திய நாட்டிற்கு விடுதலை கிடைத்திருக்கின்ற நேரத்தில் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாக அறிவித்திருக்கின்ற நேரத்தில் சிறுபான்மை சமூகத்தை நாம் எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்து அந்த பாராளுமன்றத்திலே நேரு அவர்கள் ஆற்றிய உரை மிக அற்புதமான உரை அந்த உரையிலே அவர் சொல்கிறார் மாறிய சூழலில் என்னதான் கருத்து வேறுபாடுகள் என்னதான் வடுக்கல் இருந்தாலும் பிரிவினை மூலமாக ஏற்பட்ட தாக்கத்தினால் ஏற்பட்ட வடுக்கல் இருந்தாலும் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை ஒரு உள்ள ஒரு அரசு எப்படி கையாளுமோ எப்படி அவை அந்த சிறுபான்மையிற்கான உரிமைகளை எப்படி அணுகுமோ அதுபோன்று நாம் அணுக வேண்டும் அப்படி அணுகினால் மட்டும்தான் உலக அரங்கிலே இந்தியாவினுடைய கண்ணியமும் இந்தியாவினுடைய மரியாதையும் பாதுகாக்கப்படும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல பாராளுமன்றத்தில் வைத்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிவித்தார்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை அவர்களுக்கு உரிய ஜனநாயகம் வழங்கியிருக்கின்றதன் அடிப்படையிலே அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எந்தெந்த விதத்தில் அரசியல் நிர்ணய சபையில் முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திலிருந்து வேலை வாய்ப்புகளிலிருந்து கல்வியிலிருந்து அத்துணை விஷயங்களிலும் சிறுபான்மை சமூகத்தில் இந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா சமூகத்திற்கும் கிடைக்கின்ற அதே வாய்ப்புகள் வசதிகள் உரிமைகள் அனைத்தும் சிறுபான்மை சமூகத்திற்கும் கிடைக்க வேண்டும் அப்படி கிடைக்குமாறு நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் அறிவித்தார்கள் இது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நாடு விடுதலை பெற்று அதாவது குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு பத்து வருடங்கள் ஏறக்குறைய ஒன்பது வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே நேரு மறுபடியும் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் ரொம்ப முக்கியமான செய்தி உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய செய்தி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல சொன்னதுக்கு அப்புறம் ஒன்பது வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே மீண்டும் நேரு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த நாட்டில் வாழக்கூடிய சமூகங்களில் எனக்கு மிகவும் கவலை அடிக்க கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருப்பது சிறுபான்மை சமூகத்தில் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலையை நினைக்கின்ற நேரத்தில் என்கின்ற வார்த்தையை ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கே பதிவு செய்தார்கள் எல்லா சமூகத்திலையும் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலையை நினைக்கின்ற நேரத்தில் எனக்கு மிகவும் வருத்தமாகவும் பயமாகவும் இருக்கிறது என்பதை பதிவு செய்தார்கள் என்ன காரணம் என்றால் நாடு விடுதலைக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபை முடிவு செய்யப்பட்டு சாசன சட்டம் அமலுக்கு வந்ததற்கு பிறகு இந்த நடைபெற்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரண கர்த்தாவாக முஸ்லிம் சமூகத்தை வடிவமைக்க தொடங்கியது ஒரு கூட்டம் இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான் அப்ப இவங்களை காரணமானவர்களை இத்தகைய பிளவிற்கு ஒருங்கிணைந்த தேசத்து தேசத்தினுடைய பிளவிற்கு காரணமான இவர்களை இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியினுடைய பங்கு எந்த வகையிலும் சென்றடைந்து விடாமல் மதச்சார்பற்ற நாட்டினுடைய அரசியல் அவையினுடைய அந்த பங்களிப்புகளில் இவர்கள் எந்த அளவிலும் இடம்பெற்று விடாமல் நாம் தடுப்பது எப்படி என்கின்ற அடிப்படையில் அமைப்பு ரீதியாக எதிர்ப்புகளை திரட்டினார்கள் இப்போ ஒரு சமூகத்துக்கு இஸ்லாமிய சமூகம் இதற்கு காரணம்னு சொல்லி அந்த சமூகத்தை அனைத்து மட்டங்களிலும் புறக்கணிப்பதற்கு எதிர்ப்புகளை அமைப்பு ரீதியாக திரட்டி முறைப்படுத்தினார்கள் இப்படி முறைப்படுத்தப்பட்ட எதிர்ப்புகள் செல்லுகின்ற நேரத்திலே சிறுபான்மை சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தை வலியுறுத்தக்கூடிய தலைவர்கள் குறைந்திருந்த நேரத்தில் இந்த எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கு அவர்களால் இயலவில்லை இந்த பயம்தான் இப்படி அமைப்பு ரீதியா திரட்டப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கின்ற நேரத்தில் எல்லா வகையிலும் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்போ இந்த ஒன்பது வருஷத்திலேயே உரிமைகள் மறுக்கப்பட்டு காரணம் என்னன்னா அந்த பிரிவினையின் காரணமாக இப்படி ஓரங்கட்டப்பட்ட மக்களை பார்த்துத்தான் எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே அவர்கள் சொன்ன செய்தியும் வரலாற்றிலே பதிவாயிருக்கிறது இது ஒரு சம்பவமாச்சா இப்ப நம்ம எதை பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா அரசியல் நிர்ணய சபையை முடிவு பெற்று சாசன சட்டம் வந்து குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இன்று வரைக்குமான முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை என்ன என்கின்ற அடிப்படையிலேயே தான் பார்த்துட்டு வர்றோம் இன்னை வரைக்கும் முஸ்லீம் சமூகத்துல நிலை என்ன அப்படிங்கறத இப்ப பார்த்துட்டு வர்றோம் அந்த நிலை என்ன என்பதை பார்க்கின்ற நேரத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றை அன்றைக்கு சொன்னாரு நாற்பத்தி சொன்னது அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழுல சொன்னது இப்படி ஒன்னு ஒன்னா நம்ம பார்த்துட்டு வரோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல கண்ணியத்திற்குரிய ஹாய்தே மில்லத் அவர்கள் பாராளுமன்றத்திலே வைத்து உரை நிகழ்த்துகிறார்கள் அப்படி உரை நிகழ்த்துகின்ற நேரத்தில் என்ன பிரச்சனை வருகிறது என்றால் முஸ்லிம்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதாவது பல்வேறு இடங்களிலே இந்த கலவரங்கள் நடக்குது அந்த பிரிவினுடைய தாக்கம் மிச்ச சொச்சம் இருக்கும் பாருங்க அந்த தாக்கம் இருக்கிறது அந்த கலவரங்கள் நடக்கிறது அதுல பெருமளவு முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் வழிபாட்டு தலங்கள் பெரிய பாதிப்புக்குள்ளாகிறது அப்போ அந்த விஷயத்தை எடுத்து வைத்து பாராளுமன்றத்திலே கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத்தவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள் அப்படி நிகழ்த்துகின்ற நேரத்தில் முஸ்லிம்களுக்கு அனைத்து மட்டங்களிலும் வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்படியே வருஷ வருஷத்தை பார்த்துக்கிட்டே வாங்க அப்ப அனைத்து மட்டங்களிலும் வேலை வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி காயிதம் மில்லத்தவங்க குரல் கொடுக்குறாங்க அதற்கு எதிர்த்தரப்புல இருந்து குரல் வருகிறது குரல் வருகிறது இல்ல முஸ்லிம்கள் இந்த வேலைக்கு தகுந்தவர்களாக இல்லை அப்படிங்கிற அவங்க எதிர்த்தரப்புல வாழ்த்து வைக்கிறாங்க பாருங்க அந்த வேலைக்கு தகுந்தவர்களாக திறமையானவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு காயிதை மில்லத்தவர்கள் சொல்கிறார்கள் என்னங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால நாடு பிளவுக்கு முன்னால எல்லா துறைகளிலும் இருந்தவர்கள் நாடு பிளவுக்கு முன்னால் அரசு வேலை வாய்ப்புகளிலே முஸ்லிம்களுடைய சதவிகிதம் முப்பத்தி ஒரு சதவிகிதம் இருந்தவர்கள் பதினைந்து வருடங்களில் அவர்களுடைய திறமை குறைந்து விட்டதா இது அநியாயமாக இல்லையா என்ற வேலை வாய்ப்புகளிலே புறக்கணிக்கப்பட்ட செய்தியை எதிர்த்து பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு சம்பவம் அப்படியே அறுபத்தி ஒரு வருஷத்துல நடந்த இந்த மாதிரியான முக்கியமான சம்பவங்களை பாருங்க இது ஒன்னாச்சா இதற்கு பிறகு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக திரட்டப்பட்ட அமைப்பு ரீதியாக திரண்ட எதிர்ப்புகள் இன்னும் வலுப்பெற்றது வலுப்பெற்று வலுப்பெற்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டிசம்பர் ஆறுல பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்ட எதிர்ப்புகள் அமைப்பு ரீதியாகவே ஆற்றிய பணிகள் இவைகளின் உச்சகட்டமாக அந்த செயல் நடைபெற்றது அதற்கு ஆதரவாக அனைத்து மட்டங்களிலும் இருந்தும் ஆதரவு இப்படி எல்லாம் முறைப்படுத்தப்பட்டு சிஸ்டமேட்டிக்கா நடந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது இந்த இடிப்பு வரைக்கும் இந்த பாபர் மஸ்ஜித் இடிப்பு வரைக்கும் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவினால் ஏற்பட்ட பாதிப்புகளை தாங்கிக் கொண்டு அதாவது சஸ்டைன் பண்ணக்கூடிய எந்த வகையிலேயாவது அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்கின்ற அளவிலேயே அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் பெரிய அளவில் எதையும் சாதி காட்டியும் கூட கல்வி பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க சேர்க்க மாட்டேங்கிறாங்க வேலை வாய்ப்புக்கு போனாலும் வேலை வேலை கொடுக்குற இடத்துலையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஒதுங்கி இருந்து ஏதோ அன்றாடம் அப்படி ஓட்டிக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற நிலையிலேயே ஓட்டி கொண்டு வந்த நேரத்தில் இந்த சம்பவம் என்பது இந்த தொண்ணூற்றி ரெண்டிலே நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது ஒட்டு மொத்த முஸ்லீம் சமூகத்தையும் வெளிப்படைய செய்தது இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இந்திய முஸ்லிம்கள் வரலாற்றில் அதாவது நாடு விடுதலை பெற்ற விடுதலை பெற்ற இந்திய முஸ்லிம்கள் வரலாற்றில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது என்பது ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியது நாம் யார் நாம் எப்படி இனி பணியாற்ற வேண்டும் இனி வந்து நம் எப்படி நம்மளுடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் எந்த திசையும் நம்ம அழைத்து செல்ல வேண்டும் என்பது குறித்த பல்வேறு சிந்தனைகள் அந்த இடிப்பை தொடர்ந்து பல்வேறு இடங்களிலே உரிமைகளுக்கான போராட்டங்கள் பல்வேறு அமைப்புகளினுடைய எழுச்சிகள் பல்வேறு புதிய தலைவர்கள் உருவானது இவை அனைத்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகுதான் நடைபெற்றது அது வடக்கையாக இருந்தாலும் சரி இங்கேயாக இருந்தாலும் தென்னகமாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலும் தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடிப்பிற்கு பிறகு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கரண்ட்டுக்கு வந்துருவோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இரண்டாயிரத்தி ஏழிலே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக முஸ்லிம் சமூகத்தை குறித்து இந்த அறுபத்தி ஒரு வருடங்களில் முஸ்லிம் சமூகம் பின்தங்கி இருக்கிறது பின்தங்கி இருக்கிறது என்கின்ற குரலே ஒழித்து வந்த நேரத்தில் இந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய உண்மையான நிலை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக